எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 2 பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 2 குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஹீரோ எங்கே அப்படின்ட்டு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக என்னமோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயிங் அப்படியே திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தோன்னே அவள் ஷாக் ஆயிடுறா. என்னென்னா நம்ம ஹீரோவை தான் பார்க்குறா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்தட்டியான்னு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் தனியாக இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி நம்ம ஹீரோயிங் பேசலான்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ எப்போ ஜெயிலேருந்து வெளியில் வந்த அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்படியே கேட்டும் கேட்காத மாதிரியே நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப இரிட்டேட் ஆகிடறா. இரிட்டேட் ஆகிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஒன்றும் மாறவே இல்லை, முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லமோ நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நம்ம டியானை பார்க்குறாரு. டியானை பார்த்துனே நம்ம ஹீரோக்கு வந்து மண்டையில் ஒரு க்வெஸ்சன் வருது, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி நீ இந்த ஊருக்கு வந்து டியானை மேரேஜ் பண்ணதாக வந்தியா அப்படின்னு கேட்கும். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் செம கோவம் வந்துடுது. ஸோ அவள் சொல்கிற இந்த மாதிரி நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ என்னால் நீ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ அவர் அங்கேருந்து நடந்து போகும்போது நம்ம டியான் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஒன்றும் மாறவே இல்லை, முன்னாடி எப்படி ஹார்ட்லெஸ்ஸாக இருந்தியோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது வந்து ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவர் கையில் வந்து ஹேண்ட்பேக் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டியான் வந்து வாங்கிறாரு. வாங்கிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட கொடுக்க போகிறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம மறுபடியும் மியூசியம் போகணும்னு எதுக்கு அப்படின்னு கேட்கும். இல்லை அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் நினைவு. இல்லை இல்லை வேணாம், நம்ம நாளைக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லவும் சரி அப்படின்ட்டு இவனும் ஒத்துக்கிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன என்னையோ வந்து செம்மையாக யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹோட்டலில் நம்ம டியானோட தானே இருந்திருப்பாங்க. ஸோ டியானோட இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக சிரிச்சுட்டு அவங்களோட ஜாலியாக பேசியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஜெலசியில் இதை யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவர் கையில் ஏதோ ஒரு பர்ஸ் இருக்குது, அது நம்ம ஹீரோயின் பர்ஸ் தான். இவன் வந்து அந்த ஹேண்ட்பேக்லேருந்து அப்படியே நைஸாக ஆட்டே போட்டிருப்பான். இந்த ஹீரோ பார்த்து என்ன நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறனா அதுக்குள்ளேருந்து ஒரு கீச்சேன் மாதிரி எடுக்கிறேன், வா இந்த கீச்சேன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட காமிக்க, ஹீரோ அந்த கீச்சேனை பார்த்துன்னு ஷாக் ஆயிடுறாரு. ஸோ அந்த கீச்சேனை கையில் வாங்கி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயிங்க இந்த கீச்சேன் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, ஹீரோயிங்க்கு வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இப்போ கூட அப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்ம டியானையும் ஹீரோயிங்கும் காமிக்கிறாங்க. டியான் ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, உனக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏன் இப்படி கேட்குற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, இல்லை நேற்று நீ அவனை பார்த்த பார்த்தியா, ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சாதனி. இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நாள் கழித்து அவனை பார்த்தேன்ல, ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் என்னை சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஹீரோ சூஸ் பண்ண மாட்டேன். அவன் எங்கே இருக்கா நீ இங்கே இருக்க, அவனை வந்து அவன் எவ்வளோ ரொம்ப க்ளோஸாக யாரையும் வச்சுக்க மாட்டான், ஆனால் நீ ஒரு ஜாலி டைப் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து வீடு தேடிட்டு இருக்கார் ரெண்ட்டுக்கு. ஏன்னா இப்போ ஹீரோ வந்து தங்க வீடு இல்லை, அவர் வந்து ஹோட்டலில் தான் இது வரைக்கும் தங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து ரெண்ட்டுக்கு வீடு எடுக்கலான்னு வரும், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீடு வாங்கலான்னு வரும்போது அவங்க கேட்குற கொஸ்டினே இல்லைனா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் ப்ரோக்ராமர்னு, ஆனால் நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து ரெண்ட்டுக்கு வீடே கொடுக்கல. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுன்னு இப்போ யோசிக்கிறாரு. கடைசியாக வந்து ஒருத்தவங்க மட்டும் வீடு கொடுக்குறேன்றாங்க, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசுலாம் போட்டு அந்த வீடியோ வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டே இதெல்லாம் நீயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடு, ஸோ எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு. என்ன ஒர்க் இருக்குது உனக்கு அப்படின்னு? இல்லை இல்லை நான் வந்து ஒரு அர்ஜென்ட்டான வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டை பார்க்க வராங்க. ஸோ ரெண்டு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி என்ன செடின்னு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கையில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வச்சுருந்த பர்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு, இது உனக்கு எப்படி கிடச்சுன்னு, ஹீரோ தான் கொடுத்தான் அப்படின்னு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பர்ஸை செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த கீச்சனை காணும். ஸோ அதை காணணும்னு நம்ம ஹீரோயின் பதறாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு என்னடி ஆச்சுன்னு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க.
இங்கே நம்ம ஹீரோ வந்து அவரோட காலேஜுக்கு தான் வந்திருப்பாரு. ஸோ அந்த காலேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பூரா ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஸோ அவர் எல்லாமே வந்து ஹீரோயிங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸை தான் நினச்சி பார்க்குறாரு. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக வந்து அவங்க ரெண்டு பேரோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த நாளில் திருப்பி வருமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே ஹீரோயிங்கும் காமிக்கிறாங்க, ஹீரோயிங்கும் வந்து அதே காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சுற்றி பார்க்குறாங்க அந்த காலேஜை. அவங்களுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. ஸோ அந்த மெமரிஸை நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களும் ஹீரோவை வந்து சைக்கிளில் ரைட் பண்ணுற மாதிரி, ஆனால் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசுகிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஒரு படிக்கட்டு மேலே ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டில் ஒரு பூட்டும் இருக்குது. ஸோ அந்த பூட்டுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சாவி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து இந்த டைமில், அதாவது பாஸ்ட்ல வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீச்சேனை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த கதவை வந்து திறக்கிறாரு, திறந்து உள்ளே போயிடுறாரு. நம்ம ஹீரோயிங்கும் அதே இடத்துக்கு தான் வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மேலே போகலான்னு பார்க்குறா, அப்போ கரெக்டாக அவளுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது, லைட்டரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போவே கண்டுபிடிச்சிடா ஹீரோ உள்ளதாக இருக்காருன்ட்டு. ஸோ அதனால் இவங்க கடகடன்ட்டு மேலே ஏறி உள்ளே வரா. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். சரின்ட்டு அவள் சுற்றி முற்றி பார்க்குறா, இருந்தாலும் வந்து யாருமே இல்லை. ஸோ அப்போ கரெக்டாக வந்து அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்குறா. அங்கே பார்த்தா அவளோட கீச்சன் தொங்கின சாவி இருக்கு. ஸோ இதை பார்த்தா அவள் கண்டுபிடிச்சிடுறா இந்த மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜ் சேர போகிற டைம் அப்போ நம்ம ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே ஜாலியாக வரா. அப்போ வந்து ஐயோ லேட் ஆகிட போதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டே வரா. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, இவ வந்து நம்ம ஹீரோயிங்கோட ரூம்மேட், இவ பேர் ஃபேங்கு. இவளும் நம்ம ஹீரோயிங்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்ல காலேஜ் டைமில். அண்ட் நம்ம ஹீரோயிங்கோட ஃப்ரெண்ட் ரெண்டு இருக்காங்களே அவங்களும் ஒரே காலேஜ் படிச்சாங்க, அவங்களும் நம்ம ஹீரோயிங்கோட ரூம்மேட் தான். இப்போ எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா வந்து இவங்க இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுனால லைனாக அப்படியே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு பசங்களை அதாவது பொண்ணுங்களாக கட்டுறாங்க, வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்களான்ட்டு. ஸோ அப்போ ஒரு பையன் உள்ளே வரான். ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பாஸ்டில் வந்து டைலாக அதாவது முடியல கலர் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாகவும் இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா அவர் வந்து யாரையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்க மாட்டார், அண்ட் அவர் வந்து ஒரு கோல்டு ஹார்ட்டட்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்சனாலிட்டியை பார்த்து நம்ம ஹீரோயின்க்கே லைட்டாக ஹீரோ மேலே அட்ராக்ட் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாகவும் இருக்காரு, அண்ட் அவரோட ஆட்டிடியூடும் வந்து நம்ம ஹீரோயின்க்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயிங் வந்து அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ நம்ம ரெண்டு காமிக்கிறாங்க. ரெண்டு வந்து அவங்க காலேஜ் டைம்லேருந்தே வந்து மாடலிங் அண்ட் வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயிங் உள்ளே வந்தோடனே அவங்க பேகை வைக்கிறாங்க. அப்போ ஒரு நோட்டு கிடைக்குது, அது என்னன்னா அந்த காலேஜ் பற்றின நோட்டு தான். ஸோ அதில் பார்க்குறாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி கேன்டீன் தான் இந்த காலேஜில் சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயிங் வந்து கேன்டீனுக்கு போகிறாங்க. அங்கே போய் வந்து ஒரு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு ஃபேங்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இரு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ அதை வாங்க மறந்துட்டேன்னொன்னே சரின்ட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போது நம்ம ஃபேங் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து இந்த டிஷ்ஷெலாம் வந்து ஆறி போயிடும், ஆறி சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் வந்து எல்லா டிஷ்ஷும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ அவள் எல்லா டிஷ்ஷும் வச்சுட்டு அந்த டேபிளில் உட்காந்துக்கிறாள். ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஃபர்ஸ்ட் அவங்களோட டிஷ்ஷில் ஒரு இடத்துல இருந்துட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவரோட சாப்பாடு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கின சாப்பாடு அப்படியே அச்சஸெல்லாம் நம்ம ஹீரோயிங் அதே சாப்பாடு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் ஃபேங்குக்கு வந்து ஒரு கால் வந்துடுது. அப்போ அங்கே வந்து சிக்னலே கிடைக்கலையா. ஸோ அதனால் அவங்க வந்து ஏஞ்சி போயிடுறா. இங்கே ஹீரோ வந்து அவரும் வந்து ஜூஸ் வாங்க தான் போயிருப்பாரு. ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயிங் தான். நம்ம ஹீரோயிங் இது தான் அவளோட லன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயிங் முன்னாடி வந்து உட்காடுறாரு. நம்ம ஹீரோயிங் என்ன இவன் என் முன்னாடி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ கேட்குறாரு, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு. சாப்பாடுக்கு என்ன குறை, சூப்பராக இருக்கே, டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு. ஓ அப்படியா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும். ஆமாம், ஏன் நீ சாப்பிட்டது இல்லையானோன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயிங்கை பார்ப்பாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபேங் வந்து இன்னாடி நீ இங்கே உட்காந்து சாப்பிட்ற, உன் சாப்பாடு அங்கே இருக்குன்னு தான் நம்ம ஹீரோயிங் புரிஞ்சுக்கிறாங்க. இது ஹீரோவோட சாப்பாடுன்ட்டு அவ்வளோ தான். நம்ம ஹீரோயிங்க்கு ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்காக இருது. நம்ம ஹீரோயிங்க்கு என்ன பண்ணனே தெரில. அவள் சாப்பாடு வாயில் வச்சுருப்பா, அதோடய ஹீரோ அப்படியே பார்ப்பா. நம்ம ஹீரோயிங் அவங்க ஃப்ரெண்டு ஃபேங்கையும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயிங்கை பார்க்க நம்ம ஹீரோயிங் வந்து எம்பாரசிங்கில் கீழே குடிஞ்சிட்டு இருப்பாங்க.
இப்போ ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தோடனே அவ்வளோதான் அவங்க வந்து புலம்புறாங்க, ஐயோயோ போச்சே ரொம்ப எம்பாரசிங்காக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தண்ணியும் குடிக்கிறாங்க. ஆனால் அவங்களால மறக்க முடியல, ஐயோ ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுச்சே அப்படின்ட்டு. இங்கே ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு பக்கத்துலேயே இன்னொரு பையன் குளிக்கிறான். இவன் வந்து இவன் பேர் என்னன்னா வந்து காவ். நம்ம காவ் தான் இவன். நான் காவ் இப்போ இருக்கிற காவுக்கும் அந்த காவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம காவ் வந்து இப்போ இருக்கும் போது ரொம்ப வந்து இன்னோசன்ட் அண்ட் ஒரு நல்ல பையனாக இருந்திருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இவனுக்கு வந்து கால் வருது. கால் வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட ஒரு கார்டை கொடுத்து, இது என்னோடய ரூம்மேட் பக்கத்து ரூம்மேட் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா வந்து இப்போ இவன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறான், அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டுச்சு. ஸோ அதனால்தான் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அவரோட லஞ்சை சாப்பிட்ருப்பாங்களே. ஸோ அதனால்தான் ஸோ அதனால் காசு கொடுக்க வராங்க. ஸோ ஹீரோ வந்து அந்த காசை வாங்கிக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம காவோட ரூம்மேட், அதாவது பக்கத்து ரூம்மேட்டுன்ட்டு. ஸோ அதனால் அந்த கார்டையும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ இதை பார்த்து இது என்ன கார்டு, இது எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கான், இந்த ரூம் கார்டு எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கான்ட்டு அவங்க அவங்களோட ரூமுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஃபேங்க்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வேளை அவன் உன்னோட தூங்க, அதாவது உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறானோ நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஐயோ என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லவும், இல்லை இல்லை வேறு என்னமோ இருக்குது, நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட ரூம்மேட் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த கார்டு வந்து ஹீரோயின் கொடுக்க சொன்னால் அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க சொன்னா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ யோசிக்கிறார், அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்து லேட்டாக வராங்க, அவங்க கூடயும் வந்து ஃபேங்கும் லேட்டாக வந்துடுறா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே உட்கார இடம் இல்லையா. கடைசியாக வந்து பார்த்தா ஹீரோ பக்கத்தில் தான் இவங்களால வந்து உட்கார முடியும், ஏன்னா ரெண்டு சீட் ஹீரோ பக்கத்தில் தான் காலியாக இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வேறு வழி இல்லை. ஸோ இப்போ ஹீரோ பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, கண்டுக்காமல் அவரோட வேலையை பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து கோடிங்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவர் பாட்டன் கோடிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக மேம் வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்ல நம்ம ஹீரோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை உட்காந்துடுறாரு. ஆனால் ஹீரோயினோட கண்டு ஹீரோவை விடவே இல்லை. ஸோ இப்போ இவங்களோட கிளாஸில் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு யாரை மானிட்டராக போடலான்னு பார்க்குறாங்க. கடைசியாக வந்து நம்ம ஃபேங் தான் வந்து ஜெயிச்சிடுறா. ஸோ இப்போ ஃபேங் தான் வந்து மானிட்டர். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து இங்கே நடக்கிறது எதுவுமே கவனிக்காமல் நம்ம ஹீரோவே வந்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இ டீச்சர் உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, நீ ஏஜு நின்று இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிங்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏஜு நின்று என்னோடய பேர் வந்து அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயிங்க்கு இப்போ தான் புரியுது ஹீரோ வேணுன்றே தான் இப்படி பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ ஹீரோவை பார்த்து அப்படியே வந்து மறைக்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, இப்போ வந்து இவங்களோட கிளாஸில் செல்ஃப் ஸ்டடி நடக்குது. ஆனால் இங்கே வந்து ஹீரோவுக்கான அண்ட் ரென்னை காணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஃபேங் வந்து கவலைப்படுறான். ஏன்னா சீனியர்ஸ் சொல்கிறாங்க எல்லோரும் இருந்தால் தான் உங்கள் கிளாஸ்க்கு வந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஃபேங் என்ன பண்ணுறான்னா ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி தயவு செஞ்சு வந்துடு, இல்லைன்னா நம்ம கிளாஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு மெசேஜ் பண்ண. ஆனால் ஹீரோ வந்து எனக்கு அந்த பாயிண்ட்ஸும் ஒன்றும் தேவையில்ல, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற. ஸோ இதனால் ஃபேங்க் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா இவ தானே இப்போ கிளாஸ் மானிட்டர். ஸோ இவளால் வந்து எதுவும் ஆகக்கூடாது, இவ வந்து நம்ம கிளாஸ் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏ நம்ம தாண்டி என்னையும் ஹீரோவையும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கணும், ஏதாவது பண்ணலாமா அப்படின்னோடனே, ஏ நம்ம என்னடி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம், இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ்.